அரசு எந்திரம் நன்றாக செயல்பட வேண்டும் எனில் அரசு அலுவலர்கள் நன்றாக செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். TNPSC மூலம் தேர்ச்சி பெற்ற 10,205 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். அதன்படி 5,278 இளநிலை உதவியாளர்கள், 3,339 தட்டச்சர்கள், 1,077 சுருக்கெழுத்தாளர்கள், 425 கிராம நிர்வாக அலுவலர்கள், 67 வரித்தண்டலர்கள், கள உதவியாளர்கள் 19 பேர் ஆகியோருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். விழாவில் பேசிய முதலமைச்சர் தனது இன்னொரு முகமாக இருந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்றும் நாடி வரும் மக்களை உட்கார வைத்து பேச வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். மேலும் அடுத்த 2 ஆண்டுகளில் பல்வேறு அரசுத்துறை நிறுவனங்களில் 50,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ளதாகவும் அவர் கூறினார். உங்ககிட்ட கோரிக்கைகளை மனுவோட கொடுக்க வர்றவங்கள்ட்ட முதல்ல அவங்க உட்கார வச்சு பேசுங்க, அவங்க பிரச்சனையை காது கொடுத்து கேளுங்க. அதுவே வந்தவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தரும், மனநிறைவை தரும். உட்கார வச்சு பேசுறதுதான் சக மனிதருடைய சுயமரியாதைன்னு நினைச்சு அதுக்கு மதிப்பு கொடுக்கும்.